ஹாய் கேஸ், திஸ் இஸ் மாஸ் பேசிக்ஸ் வீடியோவில் திரும்பவும் வந்திருக்கேன். பேசிக்ஸ் வீடியோஸில் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன ஸ்டெப்ஸு, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் சின்ன சின்ன எங்கெங்கே வெஸ்டர்ன் டான்ஸ் லைட்டாக பண்ணுறாங்களோ, உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லேயோ பார்ட்டிலையோ வெஸ்டர்ன் டான்ஸ் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், சின்ன ஸ்டெப்ஸ் தான், எதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெக் ஜீரோ பொசிஷனில் வச்சுருங்க. ஓகே, ஜீரோ பொசிஷன் ஏற்கனவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம். இது ரொம்ப ஸ்டைலாக எப்படி மாற்றுறது அது அப்புறமேலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாகவே பண்ணி பழகுங்க. ஓகே, பாருங்கள், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப், ஃபைவ் ஸ்டெப், சிக்ஸ் ஸ்டெப். ஓகே, இன்ன வரைக்கும் நம்ம சைடில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறோம். பாருங்கள், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப். இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறோம், பார்த்துக்குங்க. ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப். ஓகே, இப்போ ஆர்ம்ஸ், லெக்ஸ் மூவ் ஆகுது, ஆனால் ஆர்ம்ஸ் என்ன செய்வோம் பாருங்கள், ஆர்ம்ஸ் பாருங்கள். இதை நீங்கள் இப்படி இப்படி பண்ணிக்கலாம், ஓகே இப்படி பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். யூ கேன் சேஞ்ச் எனி திங். ஓகே, சி, ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப். ஃப்ரண்ட்டில் போகலாமா? ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப். ஓகே, இப்போ இன்னும் ஸ்டைலாக பண்ணணும், உங்களுக்கு ஆசை இருக்குது. அப்பா ஸ்டைலாக பண்ணணும், சின்ன விஷயங்கள். இது வந்து சாதாரண ஆளோட போடலாம், அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள், உங்கள் பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுங்கள். பாருங்கள், டோ வைங்க, டோ வச்சு அப்படி லேண்ட் பண்ணுங்கள். பாடியை பாருங்கள், பாருங்கள், ஒன் ஸ்டெப் சின்ன வேவ், த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். இதை ஸ்டைலாக பண்ணால் ஒரு சின்ன வேவ், இந்த வேவ் பண்ணுங்கள், இந்த வேவ். ஓகே, இதை இன்க்ளூட் பண்ணி பார்க்கமா, முன்னாடி போய் பார்ப்போமா? பாருங்கள், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப் ஃப்ரண்ட்டில், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப், ஃபைவ் ஸ்டெப், சிக்ஸ் ஸ்டெப். நீங்கள் பின்னாலையும் போகலாம், பாருங்கள், ஒன் ஸ்டெப், டூ ஸ்டெப், த்ரீ ஸ்டெப், ஃபோர் ஸ்டெப். இது வந்து சிம்பிளாக இருக்கிற, இப்போ புதுசாக இருக்காங்க பிகினர்ஸ் டான்ஸில், அவங்க வந்து இந்தமாரி பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதே ஸ்டெப் பண்ணால் நாங்கள் எப்படி பண்ணுவோம் பாருங்கள், எங்களோட ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது எங்களோட, நாங்கள் மாஸ்டர்ஸ் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 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 எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டெப்பை இந்தமாரி பண்ணால் இன்னும் ஸ்டைலாக இருக்கும் மூவ். பட் அஸ் அ பிகினர் நீங்கள் ஸ்லோவாக, ஓகே, லைட்டாக வேவ் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்கள், முடிஞ்ச ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல், டான்ஸ் எதுக்கு பண்ணுறோம், என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் பண்ணுறோம். ஸோ ஸ்மைல் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பேசிக்ஸ், பேசிக் டான்ஸ் மூவ்ஸ், நார்மல் பிகினர்ஸ் எப்படி பண்ணுவாங்க, ஓகே, கொஞ்சம் அதை ஸ்டைலாக பண்ணணும் எப்படி பண்ணணும், ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இதுவே ஸ்டைலாக மாற்றுவாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.